first time பார்க்கறவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon ஆளுங்கறத press பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்திஸ் தான் வந்திருக்கோம். மல்லிகை ஜாமெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாமெல்லாம் அழகழகான பாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளியும் வரகரிசி ஃபஸ்ட்டு வாங்கிலாம் அப்படின்னு. வரகரிசி வந்து ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் ஆகுது, குதிரைவாளி வந்து 110 ரூபீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக அரிசிக்கு பதிலாக வடித்து சாப்பிட்றதுக்கு, அதாவது குக்கரில் வச்சு அந்த சாத்தெலாம் ரெடி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சரில் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் வாங்கிலான்னு இந்த சைடு வந்திருக்கேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் செஞ்சுக்கலாம், நார்மலாக சாதம் மாரி வடித்தும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளோட சாப்பிட சாப்பிட நமக்கு இது வந்து பழகி போயிடும். அதுக்கப்புறம் தினை சாமான் எல்லாமே இந்த சைடில் பெரிய பெரிய ட்ரம்மில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 3000க்கு மேலே நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறவங்களுக்கு, அவங்க அரிசி போடும்போது என்கிட்ட சொன்னாங்க இதில் வந்து கிச்சடி செய்யலாம், என் ஃப்ரெண்டு செஞ்சாப்புல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அவங்க அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு வாங்கிக்கலாம் அப்படின்னா இதில் தோசை எல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பெசரட்டு தோசைலாம் செய்கிறோம்ல, இதுவும் அரிசிக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து டயபிட்டிஸ் தான் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் வருதுலையே, அதனால் நான் வந்து 31 ஆகஸ்ட் அன்றைக்கே போய் கொஞ்சம் மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரவாவில் இருக்க ரவா வீட்டு அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நான் கொண்டக்கடலை வந்து ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புலாம் இப்படி அப்படியே அவங்களே வச்சுருக்காங்க. இந்த நாச்சியார்னு போகிறது அவங்களோடது அப்படின்னாங்க, என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு அப்படியே பார்த்துக்குங்க. சம்பா கோதுமையெல்லாம் கூட இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கம்பு வாங்க வந்திருக்கேன் இந்த பக்கம், 1 கிலோ வந்து 40 ரூபா அது வந்து சொன்னாங்க. தோசைக்கு தான் இதெல்லாம், ஏன்னா வருஷனுக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ன் வாங்கியிருக்கேன், ஒரு 250 கிராம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் செய்யறதுக்கு. அப்புறம் ரிங்கு சிப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஸ்கூலு காலேஜெலாம் எல்லாம் திறந்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வத்தெல்லாம் பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பேட்மிண்டன் வத்தெல்லாம் கூட இருக்குது, உங்கள் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் திறந்துட்டான்னு சொல்லுங்கள், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுப்பா. அப்புறம் இந்த மாதிரி பேஸ்தா செய்யறதெல்லாம் கூட இருக்கு, அப்புறம் வீல் சிப்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனக்கற்கண்டு, பனக்கற்கண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இருமல் சளியெல்லாம் இருக்கிறவங்க பனக்கற்கண்டு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னு இந்த பாக்கெட்டை பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதுமாரி மோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கிருஷ்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி ரெட்டு கலரில் அழகாக சூப்பராக இருக்கு, இந்த மோல்டு தராங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அணிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இந்த மாதிரி ஹெல்லோ கலரில் பூ மாதிரி சூப்பராக டிசைன் பண்ண இந்த மாதிரி மோல்டு தராங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இதெல்லாம். ஆஃபர்லாம் ஏதாவது இருக்கா பிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போனது ஆகஸ்ட் மாதம், இது வரைக்கும் எதுவும் ஆஃபரில். தீபாவளி சமயம்லாம் நிறைய ஆஃபர் போடுவாங்க, இந்த ஆயில் எல்லாமே போடுவாங்க. அப்போ முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். இது எடுக்கலாமா இல்லை இது எடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், எது எடுக்கலாம் எது எடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் செல்ஃபோனை கொண்டு வந்து அந்த ட்ராலிலே எடுத்து வச்சுட்டேன் நான், எங்கெங்கே தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நான் செல்ஃபோனை, இன்னொரு பக்கம் அந்த பேப்பர்லாம் எழுதி வச்சுருந்தேன் வீட்டில், அதெல்லாம் எழுதிட்டு வந்தேன் நான். அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன், வேற என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. போத்தீஸில் வந்து பர்மிஷன் கேட்டு தான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். எப்பயுமே போத்தீஸில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுக்கணும், அப்போ தான் ஃப்ரீயாக நம்ம இதுமாரி எடுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்குது. நான் கேஷ்யூ நட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இந்த பக்கம் சுற்றி சுற்றி வரும்போது டேட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். உங்களுக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்டும் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டு அதுமாரியும் இருக்குது உங்களுக்கு. இந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள்லாம் எழுத்து எழுதி வச்சுருக்கேன் நான். எப்பயுமே ஒரு ஜாமான் வாங்கினா மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதத்துக்கு எனக்கு தேவையான அது லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். குதிரைவாளி வரகு அதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பு வேணும் குழம்புக்கெல்லாம் சேர்த்து, டாட்டா சால்ட் அதில் வந்து எடுத்துக்கிறேன் 2 பேக்கெட்டு. ஏன்னா இட்லி மாவு கரைக்கிறதுக்கும் எனக்கு கல் உப்பு தான் தேவைப்படும்.
அப்புறம் பிங்க் சால்ட், பொரியல் வறுவல்லாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு பிங்க் சால்ட், குழம்புக்கு எல்லாமே வந்து கிறிஸ்டல் சால்ட் தான்ப்பா. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பருப்பு பொடிகள், இட்லி பொடிகள் இதெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பொடியெல்லாம் செய்ய தெரியாதவங்க கூட வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் சாம்பார் வந்து வீட்லேயே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் பாக்கெட் வச்சு சாம்பார் செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்டு. சூப்பராக இருக்கும் பானே. பட் நான் தஞ்சாவூர் ஸ்டைலில் நம்ம ஸ்டைலே சாம்பார்லாம் செஞ்சிருவேன். இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறதுக்காக காட்டுற வேற என்னென்ன பாக்கெட்லாம் இருக்கு அப்படின்னா, சில பசங்களாம் ஹாஸ்டலில் போய் தங்கி படிப்பாங்க, வீடு எடுத்து கூட தங்கி பசங்க படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக காட்டுறேன்ப்பா. அதுக்கப்புறம் இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் பசங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா தூள்லாம் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸோடது, இதுக்கு சாஸ் எதுவும் தேவையில்லை, இருக்கு இந்த மசாலாவே போதும் அப்படின்னாங்க. அது நானும் ரெண்டு பாக்கெட்டு மூணு பாக்கெட் எடுத்து போட்டிருக்கேன் நான் வருஷத்துக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இந்தமாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் அதுக்கு செஞ்சு தரணும்ல, ஒரு பாக்கெட் தரணும்னா கரெக்டாக இருக்கும். இந்த அஜினா மோட்டை தான் கொஞ்சம் இடுகிது. அஜினா மோட்டை நம்ம அப்படி நிறையா பயன்படுத்தக்கூடாது. பட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சால் கொடுக்கலாம். அப்புறம் இந்த மசாலா பாக்கெட் வந்து மேஜிக் இந்த பாக்கெட்டை வாங்கிக்கிட்டேன் இந்த நூடுல்ஸ்லாம் செஞ்சால் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அப்புறம் கீழே அந்த மாதிரி நிறைய பாக்கெட் இருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே 10 ரூபாய் அந்தமாரி ப்ரைஸில் தான் இருக்குது இதெல்லாம். இது என்னமோ 1, 2, 3 போட்டு ஒன்று நூடுல்ஸ் மசாலாவா, இதுவும் நான் வாங்கிக்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு வீடியோ போடுறேன். ஓகே, பிளெயின் நூடுல்ஸ் தான் இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த நூடுல்ஸும் வாங்கிட்டு எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒன்று காட்டிகிட்டே வரேன். இல்லை ஒரு 4 பாக்கெட்டு பிடிச்சி போடலான்னு வச்சிருக்கேன் நான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முந்திலாம் மேகி நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு தான் இருந்தோம், இப்போ நிறுத்தியாச்சு. பனக்கற்கண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பனக்கற்கண்டு வாங்கி செஞ்சு குடித்தா நல்லது, அதாவது சளிக்கு இதுக்கு எல்லாம் நல்லது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸா பாஸ்தாலாம் செஞ்சால் அந்தமாரி சாஸ் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் அந்த டாப்பிங்ஸ்க்கு. அது மட்டும் இல்லை வருஷனுக்கு அந்த செஸ்வான் நூடுல்ஸு அந்த சாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வருஷனுக்காக வாங்கிட்டு அது நேர தொலை பண்ணாமல் அதுவே செஞ்சுக்கும்பா. அதனால் இந்தமாரி ஐட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது உங்களே பண்ணி சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் இது வந்து வினிகர் தீந்து போயிட்டுப்பா, அதனால வினிகர் மட்டும் ஒன்று வாங்கிக்கலான்ட்டு. சில்லி வினிகர் தான் வேணும்னுச்சு வருஷன். அப்புறம் அப்பளத்தில் வந்து பெருசாக எடுக்கிறதோட சின்ன சின்ன அப்பளம் தான் எனக்கு பிடிக்கும். அந்த கடாயிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்சிக்கிறதுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எண்ணெய். பாப்புலரில் வந்து இதுதான் எடுத்திருக்கேன் நான், அம்பிகா அப்பளம் தான் எடுப்பேன். அதை காணும் சரி, நான் அதில் பெருசு தான் இருக்குது, சின்னது வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாப்புலர் அப்பளம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரூட்ஸ்லாம் கூட போட்டு விற்பாங்க. போன வாட்டி ஒரு க்ரோசரி ஐட்டம்லாம் காட்டும் போது இந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் மறந்துட்டேன். இங்கே நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ காலகட்டக்காரெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் போத்திஸில் பார்த்துருக்கீங்களா இந்தமாரி செடியெல்லாம் உள்ளார வச்சு, எல்லாம் இன்டோர் பிளான்ட் அது. அழகாக கொலு மாரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்பை பார்த்தோன்னே எனக்கு கொலு பொம்மை நான் வந்துட்டு அடுத்த மாதம் கொலு பொம்மை. ஏன்னா நான் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 இந்த ஜாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பாருங்கள் பூச்செடியோடு வச்சுருக்காங்க அந்த இது ஜாடியோட. அதுக்கப்புறம் மீன் ஊறுகான்னு போட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. மீன் ஊறுகா நான் சாப்பிட மாட்டேன், பட் சாப்பிட்டவங்க சொல்லுங்கள் நல்லா இருக்குமான்னு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ரான் மசாலா என்னமோ அந்த மாரி ஊறுகா மாரி செய்வாங்க. அதுக்கப்புறம் ஊறுகா தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இந்த பக்கம். ரசத்து கூட சில சமயம் நான் ஊறுகாய் தூள் சாப்பிடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத ரெசிப்பியில் தான் இருக்குது. ருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. மத ரெசிப்பியில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்லிக் ஊறுகாய், அதாவது பூண்டு ஊறுகாய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பூண்டு ஊறுகாய் வேணும்னு எடுத்து தர சொன்னேன். மாங்காய் ஊறுகாய் இருக்குது, இஞ்சி ஊறுகாய்லாம் இருக்குது. ஸோ இது சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்கு. நீ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மதர் இந்த ரெசிப்பியா இந்த ஊறுகாய் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த பிளெயின் நூடுல்ஸ்ப்பா இங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான நூடுல்ஸ் இருக்குது. இது வந்து எக் நூடுல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பெல்ஸ்னு போட்டு எக்குன்னு போட்டிருக்கோம். நூடுல்ஸ்னா அந்த நூடுல்ஸோட மாவு இருக்குல்ல, அது வந்து எக்கெல்லாம் எக் ஃப்ளோரோட ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ளோரோட. ஸோ அதுவும் இருக்குது. இல்லை என்ன மாதிரி வெஜிடேரியன் நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ், அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து அப்புறமேக்கே நான் சொல்கிறேன். சிலதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே காட்டுறேன். இல்லை க்ரீன் கலரில் சிம்பிள் போட்டிருக்கும் உங்களுக்கு, அதை வச்சு வெஜ் நூடுல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேக்கெட் எடுக்கிறேன்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் சொல்றேன். ஓகே, அந்த பாக்கெட்டுக்காக அந்த பவுடர்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, நூடுல்ஸ் பவுடர்லாம் தனியாக செப்பரேட்டா. வர்சனோட ஃபேவரேட் இது இதுதான் எப்பி நூடுல்ஸ் தான், அது மேஜிக்கில் பார்ப்போம். இதில் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் மட்டும் வாங்கினோம், ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்ட்டு, ஏன்னா அது சில சமயம் டக்குன்னு போட்டு செஞ்சு கொடுக்கறதுக்காக. நொறுக்கு தீனி அப்படி நிறையா சாப்பிடாது, அதுக்கு பஜ்ஜி பிடிக்கும். அதுக்கப்புறம் பாஸ்தா அந்த மாதிரி செஞ்சு தர சொல்லும், பீஸாலாம் வந்து செய்ய சொல்லும். எனக்காவது ஒரு நாளைக்கு வாரத்துக்கு அப்படிங்கும் போது நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூப்பு தண்ணி மாரி சின்ன பிள்ளைலாம் நான் வந்து இந்த மேகி நூடுல்ஸ் வந்து வேக வச்சு அந்த இந்த பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியாக கொடுக்க சொல்லுவேன் எங்கள் அம்மாவை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்பு மாரி குடிப்பேன் நான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஹார்லிக்ஸ் வந்து உமன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்சியூர்ஸ் குடிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அமேசானில் என்சியூர் வந்து டோர் டெலிவரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க அந்த இதில், அதனால உமன்ஸ் ஹார்லிக்ஸ் தான் அவைலபிள் வேணுமான்னு கேட்டுச்சு. அப்போ அது வாங்கினேன். சரி இந்த வாட்டி உமன்ஸ் ஹார்லிக்ஸ் தான் வாங்கலாமான்னு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து உமன்ஸ் ஹார்லிக்ஸ் அந்த பாட்டில் இருக்கு, அந்த மாதிரி மதர்ஸ் ஹார்லிக்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் பதிலாக நீங்கள் இது எடுத்துக்கலாம், இது ரொம்பவே நல்லா இருக்கும். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க மட்டும் கிடையாமல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் ஒரு வந்து போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு. ஸோ அது என்ன ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சியூரில் தான் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னாங்க. ஸோ இதை குடி இதை வாங்குறதா அதை வாங்குறதா இல்லை சாதாரணமாக என்சியூர் வாங்குறதா அப்படின்னு நான் அப்படியே யோசிச்சு கடைசியில் என்ன வாங்கினேன் அப்படிங்கறத என்னோட க்ரோசரி ஐட்டம் பார்க்கலாம். இது வந்து உமன்ஸ் பிளஸ் இது. ஓகே, இது வந்து மதர்ஸ் பிளஸ். முந்தி மதர் ஹார்லிக்ஸ் போட்டிருக்கோம், இப்போ மதர் பிளஸ்ன்னு போட்டுருக்கோம். ஹார்லிக்ஸ் மேலே போட்டாங்க, நல்ல பிங்க் கலர் நல்லா இருக்குல்ல, அந்த கலர் பார்க்க சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி. ஐஸ்கிரீம் எல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் ஒரு லிட்டர் வரைக்கும் இருக்குது, சின்னது இருக்குது இதுல. அப்புறம் அந்த கஸ்டர்ட் அந்த எல்லாம் போடுறதுக்கும் டாப்பிங் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும். பலோடா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்க, பவுச்சில் போட்டு வச்சிருக்காங்க, அந்த பேக்கெட்டில் சூப்பராக இருக்கு. அப்படியே போட்டு ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் நம்ம வேக வச்சு அப்படியே ஆற வச்சு குடிக்க வேண்டியதான் அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொன்னாங்க, நான் வாங்கியிருக்கேன் சிஸ்டர், சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. பட் வந்து நான் வந்து வாங்கலை இந்த வாட்டி, சரி அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க. ஏதோ சண்மீதி வீட்டில் இருந்தால் கூட பாதி குடித்தனாலும் மீதி பாதியாவது அவள்கிட்டையாவது கொடுப்பேன். எங்கள் வீட்டில் எதுக்குமே இனிப்பே பிடிக்காது, எங்கள் யாருக்குமே இனிப்பு ரொம்பவே பிடிக்காது, அவள் தான் ஓரளவுக்கு இனிப்பு சாப்பிடுவா. அப்புறம் ஃபலோடால மேங்கோ மிக்ஸ் அது புதுசு புதுசாக போட்டு வச்சுருக்காங்க பாக்கெட்டில். அது பாத்தீங்கன்னா கேசர் பிஸ்தா அப்படின்னு பக்கத்துல இருக்கு பாருங்க, அந்த கிரீன் கலர்ல. ஏதோ கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தா குலோப்ஜாம் தான் சாப்பிடுவோம் குழந்தையிலேருந்து, அவ்வளவுதான். அப்புறம் ஐஸ்கிரீமும் ஓரளவுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்ட ஐஸ்கிரீம் தான், பியூரா அப்படியே ஃபுல்லாவே ஐஸ்கிரீம் இருக்கிறதும் பிடிக்காது எனக்கு. ஃப்ரூட்ஸ் மேல டாப்பிங் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், டெசர்ட்டா பிடிக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்களா ஸ்லிம் மில்கா, அது நந்தினி மில்க் தான் பெங்களூர்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாரி இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது. இப்போ நான் பாலெல்லாம் நிறுத்தியே ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2013 நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எஸ், அது போல அந்த சாக்லேட் பவுடரு இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர்ல தான் பீன் குடிக்கிறதுப்பா. அடுத்தது அமுல் கோல்டுன்னு போட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க, இதெல்லாமே மில்க் தான். எனக்கு வந்து சாயந்தரம் டீ டைமுக்காக பிஸ்கட் தேடுறதுக்கு வந்தேன், சரி என்னென்ன இருக்கு அப்படின்னு அப்படியே காட்டுறேன். பக்கத்தில் ஹைடன் சீக்கு, பிரிட்டானியா பிஸ்கட்டு, கிரீம் பிஸ்கட்ஸ், இது எல்லாமே இருக்குது. வெண்ணிலா வந்து நல்லா இருந்தது, சன்ஷா வாங்கி சாப்பிடும்போது என்கிட்ட கொடுத்தாவேன் நல்லா இருக்குமா அப்படின்னு. வேப்பர்ஸ் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் அவள் தான் வாங்கி சாப்பிடுவான் நிறையா, அவ வந்து அழைச்சிட்டு வரும்போது அவ அந்த மாதிரி ஐட்டம். இப்ப வந்து நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, என்னதான் நம்ம மடிக்க ஜாமனு கிட்டுக்கிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் வேடிக்கை பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா வாங்கல நானு, பட் இது பாருங்க சூப்பரா இருக்கு, அந்த ஓவல் ஷேப்ல நல்லா இருக்குல்ல பாக்க.
வாங்குறமோ இல்லையோ அழகா விண்டோ ஷாப்பிங் பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் அதனால அப்படியே ஷேர் பண்ண அப்படின்ட்டு. அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, ரீத்ரூ பண்ணலாம், அப்படியே சூப்பரா தெரியும் நம்ம உள்ளார என்ன வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ் நான் ஏற்கனவே இட்லி பாக்ஸ் வாங்கின, என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ஓட்டையா இருக்குல்ல அந்த இதுல அந்த தண்ணி அந்த லிட்ல போய் நின்னுக்குது, அது ஒன்னா தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நல்ல சின்ன சின்ன டப்பால சாக்லேட்டு கேக்கு அந்த மாதிரிலாம் அழகாக ஸ்டோர் பண்ணி டைனிங் டேபிளில் வைக்கலாம். சில பசங்க வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் பயப்படுறவங்க இதுமாரி வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 855 ருபீஸ், அது அமேசான்லேயும் கிடைக்குது உங்களுக்கு இதெல்லாம் ஜேவிலுக்கு. எது அதாவது வெளியூரில் நம்ம பாண்டிச்சேரினா நீங்கள் போத்திஸ் வந்து வாங்கிக்கலாம், சில பேர் வெளியூரில் எங்கள் ஊரில் போத்திஸ்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு இந்த ஸ்கொயர் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, முழுக்கி விட்ட மாரி இருக்குது, இந்த கேப்சூல்லாம் சொல்லணும் அந்த மாதிரி. இதுல பெரிய சைஸ் சின்ன சைஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த தட்டு வந்து ரொம்ப அழகா இருக்கு, இந்த டிவைடர் பிளேட்டு பாருங்களேன் சூப்பரா இருக்கு. நான் வாங்கல எதுவும், ஓகே ஏன்னா நீங்க வாங்கல அப்படின்னு கேப்பீங்க. அதுக்குதான் இது என்னமோ இந்த ஜோக்கருக்கு ரெண்டு பக்கம் கண்ணு வச்ச மாரி இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த பேட்மேன்ல ஒன்று வரும் பாருங்க, அந்த வில்லன் அதே மாரியே இருக்கு இது பார்க்க. பட் 105 ருபீஸ் ஆகுது, ஈனி இழிச்சிட்டு இருக்குது. அது ரீசண்டா ஸ்மைலி போட்டேனே பொட்டேட்டோ ஸ்மைலி, யாரெல்லாம் பாக்கலாம் பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தனியா போட்டு அது மாரி அழகா கொடுத்துக்கலாம். அழகா இருக்கானா பாக்குறதுக்கு, எனக்கு என்னமோ இதை பார்த்தோன்னே எனக்கு அதோட மூஞ்சிதான் ஞாபகம் வருது. அதே மாதிரி மாங்காய் வச்சிருக்காங்க பாருங்களேன், பெருசா ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் அதுக்கப்புறம் உள்ள மாங்கான்ட்டு. பசங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி வித்தியாசமா செஞ்சு வாங்கணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம். முக்கியமா கிஃப்ட் தரலாம், நவராத்திரி இப்ப வரப்போறது இல்லையா, யாருக்காவது கிஃப்ட் தரணும் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதுல எதுவுமே நான் வாங்கலப்பா, ஏற்கனவே எங்க வீட்டுல நான் கொஞ்சம் பார்ட்டிஷன் பிளேட் எல்லாம் வச்சிருக்கேன், சும்மா உங்களுக்காக காட்டுறேன் நான். சின்ன பசங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா பாக்கலான்னு. எல்லா ஜாமான்னு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து பில் கவுண்டர் வந்தாச்சு, பில் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ண சொல்லிட்டேன் அந்த திங்ஸ் எல்லாம். சிலது மட்டும் சில ப்ராடக்ட் ரெண்டு மூணு ஜாமான் மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க, மற்றது எல்லாமே நீங்கள் இதில் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் நான், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு போட்டு விட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வரும் இது. இந்த ஜாமான்லாம் 31st ஆகஸ்ட் போட்டேன்னா 1st செப்டம்பர் வந்துடும். எல்லா லிஸ்ட்டும் எழுதி வச்சாச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்து பில்லு போட்டாச்சு. இப்போ அடுத்த நாளைக்கு இது வந்தாச்சு, இல்லை என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதே லெங்க்தான வீடியோவாக போச்சு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.